கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். பொதுவாக சுக்கரன் அசுர குருன்னு சொல்லப்படுகிறார். அந்த சுக்கரனானவர் ஒரு ராசியிலையும் 30 நாட்கள் இருப்பார், ஒரு மாதம் இருப்பார். அதுபோல் இப்போது சுக்கரன் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப்போகிறார். அதுவும் கேட்டிங்கன்னா 20/5/2024 இருந்து 13/6/2024 வரைக்கும், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கும் இந்த சுக்கர பெயர்ச்சியில் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த பதிவில் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணக்கம். ஓம் குருப்யோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சதிசெய்த பிரசோதியாத். என்னோட ஆத்மாத தெய்வமான மகாகாலி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்னு தீமகி தன்னோ அகோர பிரசோதியாத். பொதுவாக சுக்கரன் மாதம் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான். இது சமீப காலமாக இப்போது மாதத்து கிரகத்துடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க. அது கண்டன் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை. ஆனால் நம்ம கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்கிறது தான் நல்ல ஒரு ஜோதிடனுக்கு விசேஷமான நன்மை தரும். ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவகிரகத்தை பற்றி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க, அதனுடைய பலாபலன் சொல்லிட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்படப்படும் நன்மை தீமை கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க. அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுக்கர பயிற்சியை சொல்கிறதா நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத சுக்கர பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போகிறது. அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக்கர பயிற்சி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா சுக்கரன் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு வருகிறார். ரிஷப ராசி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது. அப்போது கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அங்கே தான் அவரோடு தான் இருப்பார். அந்த லக்ஷ்மியார் சுக்கரனுடைய அதிதேவதையாக சொல்லப்படுகிறாள். அப்போது அந்த லக்ஷ்மியும் அங்கே இருக்கிறார். கிருஷ்ணருடைய வீட்டில் அந்த சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வரார். அப்போ எவ்வளோ சந்தோஷமான விஷயம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருள், மகாலட்சுமியோட அருள், அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு. இந்த ராசிக்காரங்கள் மட்டும் இல்லை, அந்த சுக்கரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய ராசி இடத்துடைய பலன்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி இந்த சுக்கரனவர் அசுர குருவார், அசுரர்களுக்கு தலைவனான அசுர குரு என்று போற்றப்படுகிறார். அவர் இப்போது யாரோடு சேர்ந்திருக்கிறார்? தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதி ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார். இது பெரிய விசேஷம். இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் கேட்கலாம், தேவகுருக்கும் அசுர குருக்கும் பகைதானே, அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க? அங்கே தான் விஷயம் இருக்கு. நல்லா கேட்டுங்க. ஒரு போட்டின் இருந்தால் அதில் வந்து ஒரு பேராசை பொறாமையெல்லாம் இருக்கும். ஒரு அரசாங்கத்துக்கு கூட வருங்க, ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்கட்சி தலைவரும் பண்ணுவார். ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார். போட்டி போட்டுன்னு செய்வாங்க. இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார். அப்போ கண்டிப்பாக அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கரன் ஒன்று கண்டிப்பாக செய்வார், சுக்கரன் செஞ்சால் குரு செய்வார். போட்டா போட்டி தான் அங்கே நிலவ போகுது. போட்டி போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க. நீ கொடுக்க போகிறியா நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும். இதை விட்டுட்டா அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம். ஏன்னா குருவோடு சேர்றது கஷ்டமான விஷயம். அதனால் சுக்கரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் போதாக்குறைக்கு இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார். எப்படி தேவகுரு குரு பிரகஸ்பதி அசரகுரு சுக்கரன் சொல்லும்போது ராஜகிரகம் அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சூரியன் சுக்கரன் குரு இந்த மூணு சேர்ந்துருக்காங்க. இந்த மூணு சேர்ந்துருக்கும் போது மக்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்க போகிறாங்க. பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும். அரசாங்கத்துக்கு வந்து பல நாடுகள் பல வெளியில் இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ நடக்கும். அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெலாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து உதவி செய்யாமல் கூட இருந்திருக்கலாம். இவங்க கேட்டிருக்கலாம், அவங்க தடப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதெல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க. அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்க போகுது. ஆன்மீகத்தில் இருக்க பெரியோர்கள், ஜோதிடர்கள், அருள்வாக்கு அருளாளர்கள் இவங்களுக்கு மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு கிடைக்க போகுது மக்களுக்கு. இதெல்லாம் வந்து நடக்கப்போகுது, கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த சுக்கர பெயர்ச்சியால் சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடைச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுங்க. ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம், அஷ்டலட்சுமி அருளும் கிடைக்க போகுது. அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்க போகுது. நான் சொல்லக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள் இறை வழிபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு
வாழ்த்தி இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது 12 ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு தான் சொல்ல போறேன் சுக்கர பயிற்சி பலன்கள். அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் இப்போ உள்ள காலகட்டம் சரியில்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. அதை மாற்றக்கூடிய பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 10 இடத்துக்கு வந்து அமர போகிறார், சொந்த வீட்டுக்கு வர்றார். 10 அமர்ந்து 4 இடத்த பார்க்குறார், உங்கள் ராசிக்குடிய 4 இடத்த பார்க்க போகிறார். நல்லா கேட்டுங்க, ஜோதிடத்தில் 10 4 இடத்த பார்க்குற கிரகம் வந்தாலும், 4 இடத்துலேருந்து 10 இடத்த பார்க்கக்கூடிய கிரகம் வந்தாலும் அதுக்கு புதையல் யோகம்னு சொல்லப்படுது. ஜோதிட சாஸ்திரத்தில் புதையல் யோகம்னு சொல்லப்படுது. அது கோச்சாரத்துலேயுமே நடைபெறும், கோச்சாரத்துலேயும் கண்டிப்பாக நடைபெறும். அப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போது புதையல் யோகம் அமைந்திருக்கிறது. 10 4 இடத்த பார்க்குறாரு. 10 இடம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம் கண்டிப்பாக. பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க தொழில் வியாபாரத்தோட உத்தியோகத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, தலைமை தாங்கும் பதவியில் இருப்பாங்க, சூரியன் அல்லவா, அதனால் நிர்வாகத்திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாமே இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், வேறு இடம் மாற்றல், வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே அதில் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இப்படி தான் கிடைக்கும். தொழிலில் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க வந்து பெரும்பாலும் கூட்டுத்தொழில் அவங்களுக்கு செட் ஆகாது. இருந்தாலும் அவங்க ரொம்ப நெருங்கிய உறவு, நெருங்கிய நட்பு மூலமாக சிறப்பில் இருந்து சாதிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட இப்போ நல்ல காலமாக தான் இருக்க போகுது. அப்போ தொழிலில் நல்லா விஸ்தரிப்பு செய்வீங்க, நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க, வியாபாரத்துலையும் அப்படி தான் பண்ண போகிறீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. 10 இடம்ன்றது போட்டி பந்தயத்தின்னு சொல்லக்கூடிய இடமா அமையுது. அப்போது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலாம், போட்டியில் விளையாடலாம், எந்த பந்தயம் போட்டியில் விளையாண்டுக்கலாம், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. கண்டிப்பாக வெற்றி பெற நேரம் கூட கண்டிப்பாக கலந்து தான் ஆகணும், அப்போ நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்போ வெற்றி பெறுவீங்க, பாராட்டு பரிசுலாம் கிடைக்கும். அது இல்லாமல் 10 இடம் கர்மஸ்தானம்ன்ற சொல்லப்படுறனாலையும் அந்த கர்மஸ்தானத்தில் குரு, சூரியன், சுக்கரன் 3 கிரகங்கள், தேவகுரு, அசுரகுரு, ராஜ கிரகம் அந்த சூரியன் அகப்பட்டார் இருக்கிறார்கள். அதனால் கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால உங்களுடைய தாய் தந்திர வகைகள் உடம்பு சரியாக இருந்தாலும் நல்லா ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல நலிவு, உடல் நலிவு போயிடும். ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா, இந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா நல்லது நடக்கும். தாத்தா பாட்டி கூட இருக்கலாம், தாத்தா பாட்டி இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதெல்லாமே நடக்க போகுது உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு. நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு வரேன். பொதுவாக கெட்ட விஷயம் சொல்லலாம், அதுக்குள்ள பரிகாரம் சொல்லுவேன், ஒரு சிலர் தான் சொல்லுவேன். பொதுவாக நான் எப்பயுமே பாசிட்டிவாக தான் பேசுவேன் எல்லார்ட்டையும், எனக்கு தேடி வரவங்கக்கிட்டமே அப்படி தான் சொல்லுவேன். அதனால தான் கடைசியாக என்கிட்ட வருவாங்க, எங்கெங்கே பார்த்துட்டு கடைசியாக என்கிட்ட தான் வருவாங்க. என்கிட்ட வரவங்களும் கடைசியாக தான் வருவாங்க. நிறைஞ்ச அனுபவம் இருக்கிறனால கூட அது சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு அடுத்த வருஷத்தோடு நான் 50 வருஷத்தை நான் நிறைவு பெற போகிறேன் இந்த ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலும். அதனால தான் என்னால் சொல்ல முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போது வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த புதிய லோகம் வேலை செய்யும், திடீர்னு ஒரு தொகை வந்து சேரும், பூர்வீக சொத்து பிரச்சனை கண்டிப்பாக நிவர்த்தி ஆகி அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும், உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும், இதெல்லாமே நடக்க போகுது. இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கண் பார்வை சம்மந்தப்பட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும், அதில் கொஞ்சம் பார்க்கணும். உடம்பு வந்து டயர்டாக இருக்கிறது, ஒரு மந்தமாக இருக்கிறது, இதெல்லாமே நடக்கும். அதெல்லாம் நீங்கள் சிறு சிறு உபாதை தான் கொடுக்கும், அதெல்லாம் சரி பண்ணினாலே போதும். இது இல்லாமல் உங்களுக்கு 4 இடத்தை பார்க்கறனால புதுசாக வண்டி வாங்கலாம். சிம்மராசிக்காரங்கள் அவரும் வாகனக்காரங்கள் இல்லையா, சுக்கரன் வாகனக்காரன் வந்து உங்கள் ஸ்தானத்து வண்டி வாகனம் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக வாகன மேன்மை உண்டு, வாகனம் வாங்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நிறைய வாகனத்தில் ஐயோ அந்த காரில் அந்த வண்டியில் போகலையேன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த வண்டியில் கண்டிப்பாக போவீங்க. ட்ரெயினில் போவீங்க, வானத்தில் போவீங்க, விமானத்தில் போவீங்க, கப்பலில் போவீங்க, எல்லாமே ஒரு போக்குவரத்து துறை சம்மந்தப்பட்டது தானே, எல்லாமே அது வாகனங்கள் சொல்லக்கூடிய விஷயந்தான். அப்போ அதெல்லாமே நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீடு கட்டுவீங்க, அப்புறம் வந்து இடம் வாங்கி போடுவீங்க, கட்டாமந்தீங்கன்னா வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, எல்லாமே நடக்கும். அப்போது நல்ல விஷயங்கள் தான் சிம்மராசிக்காரன் நடக்க போகுது. அதனால் சுக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் வந்து
நவகிரகத்தில் சுக்கரனுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் மொச்சை பயிர் வைத்து ஆறு விளக்கு நெய் விளக்கு போட்டு வரலாம். லக்ஷ்மி கோயில் அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வரலாம். மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம், பெருமாளை வணங்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இருந்தாலும் சிம்மராசிக்கு அந்த சூரியன் அம்சம் கொண்ட அந்த சிவனையும் வழிபட்டு வர வேண்டும். அப்போ எப்படின்னா பிரதோஷ அன்னைக்கு போகணும். எப்பயுமே சிம்மராசிக்காரங்க பிரதோஷ அன்னைக்கு சிவன் வணங்கலாம். அனுதினமும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, சிம்மராசிக்காரனுக்கு அனுதினமும் காலையில் எழுந்தோடனும் சூரிய நமஸ்காரம். ஏன்னா உங்கள் ராசி அது அந்த சூரியனை வழங்கி வருது, ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். பிரதோஷத்தில் கலந்துங்க, நீங்கள் அதில் பங்கு பெறுங்க, உபயதாராக கொடுங்க, இல்லைனா அதில் பங்கு பெற்றுருங்க. இதுதான் நான் சொல்லிட்டு வரோம் பதிவுலையும். அதனால் கண்டிப்பாக நன்மை நடக்கும். நீங்கள் சாதுக்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள். கிரிவல பாதையில் இருக்காங்க, அங்கங்கே இப்போ நிறைய சாமியார்கள் சாதுக்கள் எல்லாமே உலாவி வராங்க. நிறைய பேர் சாமியார் ஆகிறாங்க இப்போது. இயல்வாழ்க்கையிலேருந்து நிறைய பேர் அந்த மாதிரி அமைஞ்ச போச்சு காலகட்டங்கள். அதனால் துறவரம் மேற்கொண்டுறாங்க நிறைய பேர். அப்போ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். தான தர்மம் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா கேட்டுங்க, உணவு சுட சுட உணவு நீங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் தான தர்மம் பண்ணுற உணவும் சுட சுட இருக்கணும். அது ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்கள் சிம்ம ராசி சூரியனுடைய ராசியாக அமையுது. அப்போது சூரியனுடைய தன்மை என்ன, சூடாக இருக்கிறதா, எப்பவுமே சூடாக. இப்போ பாருங்கள் கோடைக்காலம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கோடை வெப்பம் தனியாக பயங்கரமாக போயின்னு இருக்கு. அதனால் சுட சுட உணவு அருந்தணும். நீங்கள் தானதரம் பண்ணும்போதும் சுட சுடவான உணவை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த தேநீர் டீ சொல்கிறேன்னா டீ காஃபி இது மாதிரிலாம் அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். தான தர்மம் அது கூட தான தர்மம் தான். ஏன் நீங்கள் எப்பா டீ சாப்பிட்றியா, வாங்கி கொடுங்க. காஃபி சாப்பிட்றியாப்பா, வாங்கி கொடுங்க. இது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க, இது பண்ணிட்டு வரலாம். நல்லா கேட்டுங்க. இது இல்லாமல் இந்த ஹோட்டல் துறையில் இருக்கவங்க நல்லா வெற்றி பெறலாம். உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க வெற்றி பெறலாம். அப்புறம் வந்து அரசாங்கத்துறையில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். இதெல்லாமே உங்கள் சிம்மராசிக்காரன் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. இந்த சிவனை வணங்கிட்டு வாங்க. எல்லாமல் அந்த அருணாச்சலம் சொல்லக்கூடிய அண்ணாமலையாரை வணங்கிட்டு வாங்க. அண்ணாமலையார் பார்க்கணுன்னா திருவண்ணாமலை தான் போகணும்ல. இங்கே அருகாமலையில் கோவில்லையும் அண்ணாமலையார்னு இருப்பார். அந்த ஒரு அந்த பேர் கொண்டவர் இருப்பார். அருணாச்சலேஸ்வரர் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. பக்கத்துலேயே போய் விட வணங்கிக்கலாம். அவர் வணங்கிட்டு வாங்க. அனுதினமும் அவர் பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன இறை வழிபாடு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லதாக நடக்கும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.